வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகிறேன். இன்று உங்கள் முன்னால் இருக்கின்ற ஜாதகமானது ஒரு முக்கியமான கட்சியின் ஜாதகமாகும். இந்தியாவிலே மூன்றாவது பெரிய கட்சியாக பாராளுமன்றத்தில் அதிக எம்பிகளை கொண்ட கட்சி, தமிழகத்திலே 7 முறை ஆண்ட கட்சி, அதுதான் அண்ணா திமுக என்ற கட்சி. முதலில் 1972 அக்டோபர் மாதம் 17 மறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியாகும். பின்னர் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் அவை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று மாற்றப்பட்டது. அது எந்த தேதியில் என்றால் இன்றைய 1976 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியானது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று மாற்றப்பட்டது. நேயர்களே, இந்தியாவுக்கு என்று ஜாதகம் இருக்கின்றது. எப்படி ஒரு மனிதன் பிறக்கின்ற பொழுது அன்றைய தேதியானது எவ்வாறு கிரக நிலைகள் இருக்கின்றதோ அது அவனது ஜனன ஜாதகமாகும், லக்னமாகும். அதுபோலவே இந்தியா சுதந்திரம் அடைந்ததை வைத்து அன்று முதல் இந்தியா என்ற நாடாக அறிவிக்கப்பட்ட பிறகு இந்தியாவுக்கு என்று ஒரு ஜாதகம் இருக்கின்றது. இவ்வாறு தான் நாங்கள் வந்து ஜோதிட பலன்கள் பார்க்கின்ற பொழுது இந்தியா எவ்வாறு இருக்கும், ஏதாவது சர்வதேச அளவிலே இந்தியாவுக்கு கெடுதல் வருமா, பூகம்பம் வருமா, புயல் வருமா என்கின்ற பொழுது இந்தியாவை, அதாவது எப்பொழுது இந்தியா என்று அறிவிக்கப்பட்டதோ அன்றைய தேதியை வைத்து இந்தியாவுக்கு எப்படி இருக்கும் என்று ஜாதக பலன்கள் நாங்கள் பார்ப்போம். அதற்கு பலன்களை பல்வேறு கட்டுரைகளில் கூறியிருக்கிறோம். அதுபோலவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக ஆரம்பிக்கப்பட்டதோ அன்றைய தேதியில் முதலில் நாம் அதற்குரிய பலன்களை பார்ப்போம். ஏன் இன்று இதை முக்கியமாக உங்களுக்கு எடுத்து கூறுகிறேன் என்றால், தற்பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியானது பல்வேறு சிக்கல்களையும் குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்து கொண்டிருக்கிறது. நாள்தோறும் இருவரும் மாறி மாறி அறிக்கைகள் வெளியிட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் நான் விருப்பு வெறுப்பு அற்று ஜாதக பலனை மட்டும் ஒரு ஜோதிடர் என்ற முறையில் நான் இப்பொழுது பலன் கூறவிருக்கிறேன். இதில் எனக்கு எந்த விதமான விருப்பும் வெறுப்பும் கிடையாது. அந்த கட்சி மீண்டும் ஒரு பீனிக்ஸ் பறவை போல் திரும்பவும் வெற்றி பெறுமா, எழுங்குமா, இரட்டை இலை சின்னம் மீட்கப்படுமா, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியானது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைந்த பிறகு புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்களால் வழிநடத்தப்பட்டது. பிறகு அந்த கட்சி பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்தாலும் மீண்டும் மீண்டும் ஆட்சியை பிடித்தது. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் புரட்சித் தலைவர்கள் மறைந்த பிறகு, அதாவது புரட்சித் தலைவி அவர்கள் மறைந்த பிறகு அடுத்த தலைவர் யார் என்ற பல்வேறு பிரச்சனைகளும் குழப்பங்களும் நிலவுகிறது. தமிழகத்தில் ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் ஆளுங்கட்சியானது இருக்கின்றது. இவ்வாறு இருக்கின்ற எதற்காக இப்படி இருக்கிறது, ஜாதக ரீதியாக என்ன அப்படி என்று பார்க்கின்ற பொழுது, மகர ராசியிலே அக்டோபர் மாதம் 17 மகர ராசியிலே அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இருந்த கிரக நிலை என்று பார்க்கின்ற பொழுது அரசியலுக்குரிய கிரகமான காரகமான சூரிய பகவான், சூரியன் ஒருவர் ஜாதகத்தில் பலமாக இருந்தால் அவருக்கு அரசியல் தொடர்பு இருக்கும் என்று கூறுவோம். இங்கு பார்க்கின்ற பொழுது சூரிய பகவான் மகர ராசிக்கு 10 நீச்சமாக இருக்கிறார். இப்படி நீச்சமாக இருந்த நிலையிலே எப்படி கட்சியை ஆரம்பித்தார் எம்ஜிஆர் என்று நீங்கள் யோசிக்கலாம். ஏனெனில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஜோதிடத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டவர், இறை நம்பிக்கை கொண்டவர். அவர் எப்படி இப்படி ஆரம்பித்திருக்கிறார் என்று யோசிக்கின்ற பொழுது அங்குதான் எம்ஜிஆர் அவர்கள் முழுமையாக ஜோதிட பலன்களை பார்த்து தான் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் என்று தெரிய வருகிறது. எவ்வாறு எனில், சுக்கிரனும் சூரியனும் பரிவர்த்தனை ஆரம்பிக்கிறார். அதாவது சுக்கிர பகவான் சூரியனின் வீட்டிலும் சூரிய பகவான் சுக்கிரனின் வீட்டிலும் இருக்கிறார், மாறி மாறி இருக்கிறார். இதனால் தனியாக பரிவர்த்தனை யோகம் என்று பின்வரும் ஒரு எபிசோடில் சொல்லவிருக்கின்றேன். இப்பொழுது இந்த ஜாதகத்தில் சூரியனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகியிருப்பது மிகப்பெரிய யோகமாகும். ராசிக்கு 10 சூரியனும் புதனும் இருக்கிறார்கள். புதன் ஆதித்ய யோகம் என்று இதை கூறுவோம்.
சூரியனும் புதனும் சேர்ந்தால் அது புதன் ஆதித்ய யோகம், மிகப்பெரிய யோகமாகும். ஒருவருடைய ஜாதகத்திலே 10 இடத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்திருந்தால் அவர் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவார் என்பது உண்மை. இந்த ஜாதகம், அதாவது கட்சி ஆரம்பித்த ஜாதகத்தின் அடிப்படையில் அந்த கட்சி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்பது ஜோதிட உண்மையாகும். இந்த ஜோதிட சூட்சமத்தில் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றதை நாம் கண்கூடாக கண்டிருக்கிறோம். இங்கு பார்க்கின்ற பொழுது சூரிய பகவான் 10 அமர்ந்து மிகப்பெரிய பலத்தோடு இருக்கிறார். மேலும் குருவும் கேதுவும் சேர்ந்திருக்கிறார்கள். அதாவது குருவும் ராகுவும் குருவும் கேதுவும் சேர்ந்திருக்கிறார். குருவும் கேதுவும் பார்த்து கொண்டிருக்கிறார். இது வந்து மிகப்பெரிய கோடீஸ்வர யோகமாகும். நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன், குருவும் கேதுவும் ஏதாவது வகையில் தொடர்பு கொண்டாலே, புத்திக்காரகனான குருவும் ஞானக்காரகனான கேதுவும் ஏதாவது வகையில் தொடர்பு கொண்டாலோ, சேர்ந்து கொண்டாலோ, ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலோ, நட்சத்திர பரிவர்த்தனை மேற்கொண்டாலோ, மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோகமாகும். இங்கு அது அமைந்திருக்கிறது. மேலும் இந்த ஜாதகத்தின், அதாவது கட்சி ஆரம்பித்த ஜாதகத்தின் அடிப்படையில் சுக்கிரனும் சூரியனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் மிகப்பெரிய வெற்றியை அந்த கட்சி பெற்றது. தசை என்று பார்க்கின்ற பொழுது ராகு தசை நடந்தது. 1977 ஆண்டு செவ்வாய் தசையில் ஆரம்பித்திருக்கிறது. செவ்வாய் தசையில் ஆரம்பித்த கட்சியானது, அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிற கட்சியானது செவ்வாய் தசையில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. செவ்வாயானவர் 9 இருப்பதினால். அதன் பிறகு வந்த குரு தசையானது 1982 ஆண்டு முதல் மிகப்பெரிய வெற்றி தொடர்ந்து 16 வருடங்கள் பெற்ற கட்சியானது குரு ஒருவருக்கு கொடுக்கவே மாட்டார். குரு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா ரொம்ப நிறைய கொடுப்பார். ஆனால் அந்த தசை போகின்ற பொழுது, குரு தசை முடிகின்ற பொழுது கெடுதல் பண்ணுவார். ஏன்னா அவர் வந்து, குரு வந்து இந்த ராசிக்கு, மகர ராசிக்கு நல்லவர் கிடையாது. நான் ஏற்கனவே கூறியது போல் குருவும் கேதுவும் சேர்ந்து கோடீஸ்வர யோகம் கொடுக்கின்ற நிலையிலே அவர்கள் மிகப்பெரிய யோகத்தை 1982 ஆண்டிலிருந்து கொடுத்து வந்தார்கள். 7 தமிழகத்தை ஆண்ட கட்சியானது அதிமுக. அப்படி இருக்கின்ற நிலையிலே, அந்த திசை போகின்ற நிலையிலே 1996 ஆண்டு ஆட்சியில் இருந்து அகற்றப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியது. 1982 வரை செவ்வாய் தசையில் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து பல்வேறு வெற்றியை கொடுத்த பிறகு ராகு தசை ஆரம்பித்தது. ராகுவானவர் குருவோடு சேர்ந்திருக்கிறார். ராகுவும் குருவும் சேர்ந்தால் ஒரு மிகப்பெரிய யோகத்தை ராகுக்கு கொடுப்பார் குரு. அவர் குருவோடைய வேலையை தான் செய்கின்றார். குருவானவர் ஆட்சியாக தனுசிலே இருக்கின்றார். எனவே ஒரு ஆட்சிக்குரிய பலன்களை ராகுவானவர் கொடுப்பார். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்பார்கள். ராகு கொடுக்க ஆரம்பித்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார். அவ்வாறு அதிமுகவிற்கு மிகப்பெரிய யோகத்தை ராகு அவர்கள் 1982 கொடுத்தது. ஆனால் ராகு வந்து மிகப்பெரிய யோகத்தை அந்த தசை முழுவதும் கொடுத்தால் போகின்ற பொழுது சிறு பிரச்சனைகளை கொடுத்து விட்டு போவார். அதுபோலத்தான் 1996 ஆண்டு அந்த கட்சி ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ராகுவானவர் கொடுத்து விட்டு சென்று விட்டார். அதன் பிறகு 2000 ஆண்டு குரு தசை வந்தது. குருவானவர் நான் ஏற்கனவே கூறியபடி ஆட்சியிலே இருப்பதினால் மீண்டும் அந்த கட்சி 2001 ஆண்டு ஆட்சிக்கு வந்தது. இவ்வாறு வந்த பிறகு, அதாவது குரு தசை வந்த பிறகு மீண்டும் ஆட்சியிலே அமர்ந்தானது இப்பொழுது என்ன பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறது? என்ன பிரச்சனை என்றால், மகர ராசிக்கு 12 இடத்திலே சனி பகவான் தற்பொழுது இருக்கின்றார். மிகவும் சோதனையான காலகட்டம். ஏனென்றால் அது 7.5 சனி என்ற ஒரு நிலையிலே இருக்கின்றது. 7.5 சனியிலே இருக்கிற நிலையானது மிகப்பெரிய கொடுமையான பலன்களை தான் கொடுக்கும். சனியும் செவ்வாயும் சமசப்தமாக பார்த்து கொண்டிருப்பதினால் இப்பொழுது அதிமுகவிற்கு மிக சோதனையான காலகட்டம் ஆகும். குருவானவர் நன்ற இடத்தில் இருப்பதினால் ஆட்சி தொடர முடிகிறது. ஆனால் குரு பெயர்ச்சிக்கு பிறகும் குருவானவர் அந்த ராசிக்கு 10 இடத்தில் வருவதினால் மீண்டும் ஒரு சில பல பிரச்சனைகளை அந்த கட்சி சந்திக்கும். இது என்னவெனில், அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது முதலில் அதிமுக, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று. ஆனால் நான் முதலிலே சொன்னது போல் 16 1976 ஆண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று அந்த கட்சி அங்கீகரிக்கப்பட்டது. அப்படி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அந்த ஜாதகமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மறுபிறப்பாக எடுத்துக்கட்ட நிலையாகும். முதலில் ஆரம்பித்தது 17 அக்டோபர். ஆனால் அது அதிமுக என்ற கட்சி என்றது அனைத்திந்திய அதிமுக என்று மாற்றப்பட்டது 16 1976. அதன்
அடிப்படையில் அன்றைய தேதியை அது பிறப்பு ஜாதகமாக வைத்து நாம் எவ்வாறு அவர்களுக்கு எதிர்காலம் இருக்கும் என்பதை தற்பொழுது காணலாம். ஏனெனில் தனுசு ராசியில் இந்த ஜாதகம் பிறந்திருக்கிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக. அதன் கிரக நிலைகளை பார்க்கின்ற பொழுது ஐந்திலே குருவும் சுக்கிரனும் கேதுவும் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய யோகமாகும். எட்டாம் இடத்திலேயே செவ்வாய் பகவான் உச்சமாக இல்லாமல் நீச்சமாக இருக்கின்றார். ஆனால் அந்த வீட்டுக்குரிய சந்திர பகவான் தனுசிலே இருக்கின்றார். இது ஒரு வகையிலே கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். ஆனால் குரு பகவான் ராசியை பார்ப்பதினாலும் குருவும் கேதுவும் சேர்ந்திருப்பதாலும் எத்தகைய பிரச்சனைகள் வந்தாலும் குரு பகவான் தன் ராசியை சரி செய்து விடுவார். அவர் யோகத்தை அந்த ராசிக்கு வழங்குவார். பொதுவாக குரு பார்க்க கோடி நன்மை என்போம். குரு வேற எந்த இடத்தையோ வேற எந்த கிரகத்தையும் பார்த்தாலே நன்மை என்ற பொழுது தன்னுடைய சொந்த வீட்டையே குரு பகவான் பார்க்கின்ற ஒரு நிலையில் ஜாதகத்துக்கு, அதாவது அந்த ஜாதகத்திற்கு எந்த விதமான கெடுபலங்களும் ஏற்படாமல் குரு பார்க்க கோடி நன்மை என்கின்ற அடிப்படையில் நன்மையே நடக்கும். இவ்வாறு இருக்கையில் இப்பொழுது குரு பகவான் ராசிக்கு பத்திலே இருக்கின்றார். தனுசு ராசிக்கு பத்திலே இருக்கின்றார். பத்திலே இருந்தால் தனநாசம், தொழில் நாசம் என்பார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த ஒரு வருடமாக அந்த கட்சிக்கு பல்வேறு சிக்கல்களை குரு பகவான் கொடுத்து கொண்டிருக்கிறார். பத்தாம் இடத்திலே குரு பகவான் இருக்கவே கூடாது. ராமருக்கு பத்தாம் இடத்திலே குரு வந்த பொழுதுதான் அவர் வனவாசம் சென்பார் என்று ஜோதிடர்களும் ஜோதிட விதிகளும் கூறுகின்றது. ராமருடைய ஜாதகத்தின் அடிப்படையிலே அவர் கடகராசியிலே பிறந்திருக்கிறார். கடகராசிக்கு பத்திலே குரு பகவான் வந்த பொழுதுதான் அவர் வனவாசம் சென்றார். ராமருக்கு என்று ஜாதகம் இருக்கின்றது. எல்லா கடவுளுக்கும் ஜாதகம் இருக்கின்றது. இங்கு இந்த ராசியை பொறுத்தவரை தனுசு ராசியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றப்பட்ட பிறகு எப்படி வந்தது, எந்த நிலையில் இருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது பத்தாம் இடத்திலே குரு பகவான் இந்த ராசிக்கு வந்த பிறகுதான் இந்த கட்சிக்கு பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கிறது. குரு பெயர்ச்சிக்கு பிறகு தனுசு ராசிக்கு லாபஸ்தானத்திலே குரு பகவான் வருவதினால் மீண்டும் அந்த கட்சி பிரச்சனையெல்லாம் தீர்ந்து மிகப்பெரிய எழுச்சியை பெறும் என்று தெரிகின்றது. அவ்வாறே நடக்கும்.